வணக்கம், நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் எப்படி வந்து அரைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் அரை கிலோ மிளகாய், அரை கிலோ வந்து மல்லித்தூள் வந்து எடுத்திருக்கேன். வெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா காய வைக்கலாம். வெயில் இல்லை, மழைக்காலம் பனிக்காலம் அப்படின்னா நீங்கள் வாங்கின உடனே நீங்கள் வந்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். மிளகாய் யூஸ்வலாக இந்த குண்டு மிளகாய் தான் நான் வந்து மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கு எடுத்துப்பேன். மல்லித்தூளுக்கு பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், அதுக்கப்புறம் இந்த மஞ்சக்கிழங்கு சேர்ப்பேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்துடலாம். நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மல்லித்தூள் வந்து அரைக்கிறது வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். இது வந்து நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம் அப்படின்றத பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மஞ்சளை தவிர நம்ம மற்ற எல்லா சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து நம்ம வந்து வெயிலில் காய வச்சாலும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும். அதனால் வந்து அதையும் நம்ம கடாயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாகிற வரைக்கும் நல்ல வாசனை வரும் உங்களுக்கு. அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லித்தூளில் நீங்கள் இந்த மாதிரி கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்புக்கு நீங்கள் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லி வந்து நல்லா சூடாகட்டும், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாசனை வரும். மல்லி வாசனை அந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க. நல்லா ஆறின உடனே நம்ம வந்து இதை கடையில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூளை வந்து வேறு எதுவும் நான் சேர்க்க மாட்டேன். வெறும் மல்லித்தூளில் மட்டும்தான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்ம சேர்ப்போம். மிளகாய்த்தூள் வந்து வெறும் மிளகாய் மட்டும்தான் சேர்த்து அரைப்போம். இப்போ இதை நல்லா ஆறின உடனே நம்ம ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு நம்ம கடையில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்ச பிறக்கும் நம்ம நல்லா ஆற விடணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக கெடாமல் இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் நல்லா அரைச்சிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்த பிறகு பேப்பரோ ஏதோ போட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட வந்து நீங்கள் இந்த அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் நீங்கள் செய்கிற குழம்புக்கெல்லாம். இப்போ மல்லியில் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருக்கனால நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து எந்த குழம்புல, சாம்பாரில், எதில் போட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். திக்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் நீங்கள் வீட்டில் அரைச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் கடையில் கொடுத்து தான் நான் அரைப்பேன். கொஞ்சமாக செய்கிறதந்தா குழம்புக்கு அப்போதைக்கு ஒரு வேலைக்கு செய்கிறதந்தா மட்டும்தான் மல்லியெலாம் வந்து வறுத்து வந்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கடையில் கொடுத்து நம்ம அரைச்சினா உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி கொடுப்பாங்க. இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப சின்ன பாக்ஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடுக்கும் போதும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.